அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. மீண்டும் என்னோட காணொலி பார்க்க வந்தைக்கு வருக வருகனை வரவேற்கிறேன். இந்த கையில் வச்சாதான் உங்களுக்கு என்னோட மோதிரம் தெரியும், அழகிய மோதிரம். எனிவே, இப்போ எங்கே இந்த அலங்காரம் பண்ணிட்டு நான் கிளம்பி இருக்கேன்னா வந்து, நாங்கள் வந்து இங்கே எங்கள் ஊர், அதாவது ஜெர்மனி. ஜெர்மனியில் மிகப்பெரிய காமாட்சி அம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து இன்றைக்கி வருடாந்திர தேர் திருவிழா. அந்த தேர் திருவிழா தான் இப்போ கிளம்பியிருக்கேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட், நான் உங்களுக்கு அழகாக எடுத்து காட்டுறேன். இப்போ நாங்கள் தேர் திருவிழாவுக்கு போகிறோம். இது வந்து ஈழத்தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில், ஈழத்தமிழர்களால் நடத்தப்பட்டு ஈழத்தமிழர்களாலவே வந்து வருஷம் வருஷம் திருவிழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கோவில். வருடத்தில் ஒரு முறை தேர் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். அந்த தேர் திருவிழா தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். என்னோட பயணிக்கலாம், வாங்க. ஹலோ அன்பார்ந்த மக்களே, நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி கோயில் கோயிலுக்கு பக்கத்தில் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். எங்கேயுமே பார்க் பண்ண முடியலை. ஸோ அதால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், நாங்கள் கொஞ்சம் தள்ளி தான் பார்க் பண்ண. விளங்கல வாரன் 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 வெயிட். அப்போ இப்போ பார்க் பண்ணிவிட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இங்கே கார் பார்க் பண்ணியிருக்க இடங்கள்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பாப்பா அப்படியே அப்படியே என்ன செய்ய நீங்கள் அந்த பக்கமாக இருக்கிற பார்க்கிங்கில் பார்த்தது எல்லாமே தமிழ் மக்களோட கார்கள், அனைத்துமே ஈழத்தமிழர்களோட காரும். மற்ற நாட்டை சேர்ந்த தமிழர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க, மோஸ்ட்லி ஈழத்தமிழர்கள் தான் நீங்கள் அதிகம். ஓகேயா? ஸோ அவ்வளவும் ஈழத்தமிழர்கிட்ட கார் தான் இங்கே நிற்குது. பார்க்கிங்க்கே இடம் பத்தல, நாங்கள் சுற்றி தான் வந்தோம். இது தேர் போகிற வடாகம், தேரை சுற்றிருச்சான்னு தெரியல, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். நான் தேர் போகிற வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அழகாக காணொலியில் காட்டுறேன், சரியா? கோயில் வடாக தேடி வந்தாச்சு. இந்த மாதிரி கடை போட்டு வச்சிருக்காங்க, டோல்கேட்ல போட்டுக்க தடை மாதிரி. ஸோ இங்க குதிரை சாணியெல்லாம் இருக்கு. ஏன்னா குதிரை ஊர்வலம்லாம் வரும் தேர் வரும்போது. ஆனால் தேர் ஒரு தடவை சுத்தி போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். தேர் முடிஞ்ச பிறகுதான் நம்ம போறோம். இருந்தாலும் கோயில் வடாகத்தை நெருங்க நெருங்க தமிழ் மக்கள் எல்லாம் நிறைய பேர் வராங்க பாருங்க. என்னடி வருவாங்க வா, ஒரிஜினல் மல்லிகைப்பூ இருக்குடி, கோயில் தான் இருக்கும். அந்த புள்ளாக வசதி இருக்குன்னா நம்ம தோடி கொண்டுக்கிறேன். இங்க வந்து கோவில் தேர் திருவிழாக்கு வந்து பாதுகாப்பாக குதிரை வண்டி வருது, குதிரை காவல்துறை அவங்களே உங்களுக்கு எடுக்க. அந்த குதிரை ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். Oh my God. பாருங்க ஒரு அம்மாவை பாருடி. இங்கேருந்து நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவில் கோபுரம் தெரியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் கோவிலுக்கு செல்லும் வீதி. இந்த வீதியில் கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மக்களும் இருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு ஓரமாக இருந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மக்களும் இருக்காங்க. வாங்க கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பின்பக்கம் இருக்குது பாருங்கள், கோபுரம் தெரியுதா? அங்கே தான் கோவில் இருக்குது. இப்போ இந்த வீதியால் நம்ம அந்த கோவிலை நோக்கி போகணும். பலர் களைச்சி போய் இந்த சைடில் உட்காந்துருப்பாங்க. இந்த வருஷம் ஆட்கள் குறைவாக இருக்காங்க, இந்த கோவிட் தொற்று அதுகள்லாம் நடந்தபடியாக ஆட்கள் குறைவாக இருக்காங்க. மற்றபடி இங்கே வந்து நிறைய மக்கள் அந்த ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க. நடக்க முடியாத அளவு, வீதியில் நடக்க முடியாத அளவு கூட்டமாக இருக்கும். இதெல்லாம் புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழக்கூடிய ஈழத்து தமிழ் மக்கள். 99% இங்கே ஈழத்து தமிழ் மக்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இவ்வளவு தமிழர்கள் ஜெர்மனியில் இருப்பாங்களான்னே நாங்கள் இந்த திருவிழாக்கு வரும்போது தான் நாங்கள் பார்ப்போம். பழைய சொந்தம் நண்பர்கள் எல்லாரையும் இங்கே தான் எங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். ஸோ உங்களை நான் இந்த பயணத்தில் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுடைய ஜெர்மன் தமிழ் மக்களுடைய கலாச்சாரமும் எங்களுடைய வழிபாடுகளும் எங்களுடைய வாழ்க்கை முறையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. வாங்க கூட்டு போய் காட்டுறேன்.
நீ பிடிச்சனா மம்மி கொஞ்சம் ரசிக்க பெருமக்களோட கழிச்சிட்டு வருது. நான் நீண்ட நாட்களாக பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த அக்காவை இன்றைக்கி சந்தித்து அவங்களோட ஒரு புகைப்படம் எடுக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. அவங்க ஈழத்தமிழரை கல்யாணம் பண்ணதுக்காகவே தமிழ் படித்து தமிழை அருமையாக பேசக்கூடியவங்க, எழுதவும் படிக்கவும் தெரிந்த ஒரு அக்காவை சந்தித்தேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அவங்க தான் பச்சை சாரியில் இருக்கிறோம். தமிழ் வந்து கஷ்டமான மொழி, இன்றைக்கினாலும் கஷ்டம் வந்து இல்லை, ஆனால் தமிழ் ரொம்ப கஷ்டமான மொழி. ஸோ நீங்கள் ஆரம்பப்பில் ஜெர்மனோ இங்கிலீஷில் படித்தா பின்னுக்கு தமிழ் படித்தா சில ஆட்களுக்கு அது சரி வரையில், எனக்கு சரி வந்துட்டுது. அந்தாலும் சில வார்த்தைக்கு எனக்கும் இன்னும் புலம் வரும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் ஏற்பேன். ஆனால் பிள்ளைகளுக்கு சரியான கஷ்டப்படுவேன். ப்ரொப்பர் தமிழ் ப்ரொப்பர் இங்கிலீஷ் எல்லாம் ஜெர்மன் படித்தா ஒரு காலத்துக்கு தமிழ் கதைக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் அவைக்கு சில எழுத்துக்கு வராது வாய்க்கு. அதுக்காக நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், நான் அவைய ஃபர்ஸ்டாக தமிழ் கதைக்கணும், அதுக்கு பிறகு இங்கிலீஷ். ஸோ இப்போ இன்னொரு 5-6 வயசு வந்த பிறகு இவைய ஒரு ஜெர்மன் மொழியும் கதைக்க வலிக்கிட்டு நான். இன்றைக்கு ஃப்ளூவன்லியும் கதைக்க மாட்டாங்க. நாங்கள் அங்கே போனால் ஒரு 2 நாளைக்கு பிறகு ஒரு அளவுக்கு தமிழ் தங்களுடைய தேவையானதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட கதைக்க முடியும். இஞ்சி வந்து என்னோட ஜெர்மன் பெருசாக கதைக்காயணும், ஆனால் டிவி பார்த்தா ஒரு 70% விளங்கும். புலவரும் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நாளைக்கு தேவைப்படுமோ அவையக்கே ஜெர்மன் பழக முடியும். ஆனால் தமிழ் விட்டா நாளைக்கு தமிழ் பழக முடியாதுன்ற இல்லை, சரியான கஷ்டப்படுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் கோவிலோட வடாகம். தேர் சுற்றி முடிஞ்சு வந்து அந்த இடத்துல நின்றுச்சு, தேர் நிற்க வேண்டிய நடையில் வந்து நின்றுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருச்சு. தேர் போய் முடிஞ்ச பிறகு அம்மாவும் நானும் தான் நிற்கிறோம். அம்மா வந்து இப்போ எங்கே அர்ச்சனை தட்டு வாங்கலான்னு அம்மாவும் நானும் தேடிட்டு இருக்கோம். அம்மா கட்டியிருக்கிறது வந்து அழகான கிளிப்பச்சை சாரி. அண்ட் யா, ஸ்ரீகுமரன் சில்க் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த படவை தான் அது. ஸோ இப்போ அம்மாவும் நானும் எங்கே அர்ச்சனை தட்டுவாங்களாம் பார்த்துட்ருக்கோம். போன வருஷம் வேறு ஒரு கார்னரில் இருந்துச்சு, இந்த வருஷம் எங்கேன்னு தெரியலை. ஸோ இப்போ 2-3 பேர்கிட்ட விசாரித்து கண்டுபிடிக்கலாம்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் ஜெர்மனியில் பெண் இயக்குனர் இயக்கக்கூடிய நாளைய நாம் தொடர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த தொடரில் நடிக்கக்கூடிய இந்த அக்கா தான் வந்து இந்த எல்லோ கோல்ட் சாரியில் இருக்கிறாங்க. அவங்கள சந்தித்து இப்போ ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். அவங்களோட கட்டங்கள் எல்லாம் எபிசோட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்னோடய எபிசோட்ஸை பாராட்டினாங்க. இந்த புகழ் நமது ஜெர்மன் இயக்குனர் சிபோ அக்காவுக்கு மட்டும்தான் சேரும். இப்போ கோவிலுக்குள்ளே போகிறோம், வாங்க உங்களை கோயிலுக்குள்ளே கூட்டி கொண்டு போய் காட்டுறேன். இப்படி தான் கோயிலுக்குள்ளே காமாட்சி அம்மன் இருக்கக்கூடிய இடத்த காட்டுற உங்களுக்கு. இன்னும் அர்ச்சனை தட்டு வாங்கலை, உள்ளே விற்கும்னு கேள்விப்பட்டோம். ஸோ உள்ளே நோக்கி போகிறோம். எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள், ஜெர்மனியில் அழகிய காமாட்சி அம்மன் கோவில். அப்போ இதில் வெயிட் பண்ணாலும் கேட்டீங்களா? இதில் வெயிட் பண்ணி ரெண்டு போயிருந்தா
டிக்கெட் தேவையில்லை என்னைக்கு இல்லை தட்டு மட்டும் நான் டிக்கெட் கொடுத்தா ரெண்டு தேங்காய் பாதியும் இன்னும் கிடைக்கும்னு சொன்னது. நான் எப்போ கோயிலுக்கு வரும்போது அம்பாளுக்கு பட்டு துணி கொண்டு வருவேன். இன்றைக்கி கோயிலுக்குள்ளே அர்ச்சனை பண்ண முடியாமல் போச்சு, அதால் நம்ம தேரில் தான் அர்ச்சனை பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அம்பாளுக்கு பட்டு துணி கொண்டு வந்துட்டு குருக்கள்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி திருநங்கை வீட்டு சீர் வந்திருக்குன்னு சொல்லி. நான் எப்போ வந்தாலும் இதை சொல்லுவேன், அவங்க எடுத்து அம்பாளுக்கு சாத்திடுவாங்க. இந்த தடவையும் சொன்னேன், என் கையால் அவங்க உடனே வாங்க சொல்லி அதை எடுத்து அம்பாளோட தலையில் போட்டாங்க. இதை விட எங்களுக்கு வேறு எந்த பாக்கியமே வேணாம், இதுவே எனக்கு போதும். அலங்கரித்து பச்சை மாலைகள் அலங்கரித்து வந்த மண்டபம் வந்தடைந்தவுடன் அம்மாளுக்கு உளம் கொடுக்கும் வகையில் அபிஷேகங்கள் நிறைவு பெற்று இரவு 8:30 நிகழ்வு நிறைவு பெற்று 9:30 நிதி பிரசாதம் வழங்கப்பட்டு பூஜைகள் நிறைவு பெறும் என்பதை அறிவித்திருக்கின்றோம். இன்றைய தேர் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு வழியாக பெற்றுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மகிழ்ச்சி எங்க பொண்ணாடி வர அவங்க தலையில கிடக்கும்.
ஸோ நான் இப்போ சாப்பாடு வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டேன், சாப்பாடு வாங்குறேன். ஸோ சேர்ந்து காத்துருங்க, காவல் துறை எங்களது நண்பன் போறாரு. அனைவருக்கும் வணக்கம். கோயில அர்ச்சனை நல்லபடியா முடிச்சிட்டோம். இப்ப நாங்க வந்து அன்னதானம் வாங்கக்கூடிய அந்த கியூல ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கோம். முறைப்படி நாங்க வந்து ஒழுங்கான கியூல நின்று போயிட்டு இருக்கோம். இது இந்தியா வந்தா இந்த நேரத்துக்கு நான் கையை தட்டிட்டு முன்னாடி போயிருவேன். ஆனா இங்க பண்ண முடியாது, இங்க அப்படி பண்ண முடியாது. ஒழுங்கா நான் கியூல போயிட்டு இருக்கேன். பாப்பா அவங்க கூட வந்திருக்கேன். அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. நான் கொடுத்த சாரி வந்து அம்மன் தலையில போட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா போச்சு. இன்னைக்கு எனக்கு மனம் குளிர்ந்துருச்சு. மிக மிக மகிழ்ச்சியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட இன்னைக்கு வந்து அன்னதானம் வாங்க போறேன். ஸோ வாங்க, மிச்சத்தை காட்டுறேன் உங்களுக்கு. அன்னதான உணவு, கோயில் அன்னதான உணவு ரொம்ப நல்லா இருந்தது. வெஜிடேரியன் ஃபுட்டும் அதில் வந்து கொஞ்சம் மத்தல் மிளகா அதெல்லாம் போட்டு செய்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. நிறைய 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 நல்ல உள்ளங்கள், ஈழத்து தமிழ் நல்ல உள்ளங்களை நாங்கள் இன்றைக்கி சந்தித்தோம். ரொம்ப ரொம்ப மன ஆறுதலோட இன்றைக்கு நான் வந்து இந்த நிறைவோட, மன ஆறுதல் மன நிறைவோட இன்றைக்கு இந்த நிகழ்வை நாங்கள் முடிக்க போகின்றோம். இதில் குறிப்பாக வந்து நாங்கள் மூன்றாவது தடவை சொல்கிறேன், நான் கொண்டு வந்த சாரி வந்து அம்மனோட தலையில் போட்டுட்டாங்க. இதை விட எனக்கு வேறு என்ன வேணும், இந்த கொடுப்பினே போதும். யா நன்றி. ஓகே, நாங்கள் சாப்பிட்டாச்சு. நிறைய பழைய நண்பர்களை சந்திச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து கடை தெருவுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் கடையில் இருக்கிற சாமான்கள். இங்கே வந்து ஓம் வணக்கம் வணக்கம். இப்போ நீங்கள் இந்த பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அழகிய அக்கா மற்றும் குடும்பம் வந்து டோட்மன் மாநகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி ஜுவல்லர்ஸோட ஓனர். மிக மிக அருமையாக என்னோட பேசியிருந்தாங்க. எனக்கும் மன நிறைவாக இருந்தது. பல நாட்கள் சந்தித்தது போல் எனக்கு இருந்தது அந்த அக்காவோட காய்ச்சது. குறிப்பாக அவங்க என்னுடைய உயரத்தில் இருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாபம் என்னடி ஏதோ வேண்டப்படுறாங்க தெரியல. நீங்க 3.5 மில்லியன் கேட்டீங்க. சொல்லுங்க நீங்க YouTube. Yeah.
கடுத்தெருவில் கடையில் எல்லாம் சாமான் வாங்கிட்டு இருக்காங்க. பல நண்பர்களை நாங்கள் சந்தித்தோம், வீடியோவும் எடுத்தோம், ஃபோட்டோவும் எடுத்தோம். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஈழத்தமிழ் உறவுகள் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி அன்பை கொட்டிட்டாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு போகிற தருவாயில் இருக்கிறோம். என் செருப்பும் பிஞ்சிருச்சு, பாப்பா மிதிச்சு பிச்சு விட்டுட்டா. ஸோ இது எனக்கு கூவாகத்திலையும் ஒரு தடவை நடந்துச்சு, இப்போ இப்பயும் ஒருக்கா செய்துட்டாய்வு. பத்தி கை பண்ணுவோம். அந்த ப்ளூ பண்ண கணக்குல கொட்டுனுட்டு. ஆனா ஓகே, என்ன செய்யறோம் செய்யல, வீட்டை போய் இன்னும் ஷாப்பிங் முடியல, பண்ணி கொண்டே இருக்கோம். நான் பண்ணல, அம்மா பண்றாங்க. ஸோ அம்மா பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்றைய பொழுது எப்படி இப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. ஆனால் இன்னைக்கு இப்போ டயர்டாக இருக்கு. யா டயர்டாக இருக்கு. எப்படா வீட்டை போகும்னு இருக்கு. மழை பெய்து பண்ண குடையும் கொண்டு நானும் வந்துடுறேன். இப்போ நாங்கள் ஸ்வீட் கடையில் இருக்கோம், ஸ்வீட் வாங்குறாங்க. நான் ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை, சில நேரம் தான் சாப்பிடுவேன். ஸோ இவங்க வாங்கிட்டு இருக்காங்க எல்லாம் கையால் செய்யப்பட்ட, வீட்டில் செய்யப்பட்ட ஒரு ஸ்வீட்ஸ். ஸோ மிஷின் ஸ்வீட்ஸில் அதுதான் வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த அக்காவும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஓகே அன்பந்தே, எங்க ஊர் திருவிழா முடிஞ்சிருச்சு. இப்ப வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். டயர்டா இருக்கு. ஸோ என்னால் முடிஞ்சதும் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். பாருங்க, எங்கள் ஊர் திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேற்கொண்டு யா பார்ப்போம். மற்றது நிறைய 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 என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸை சந்தித்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமான ஒரு நாளாக இன்றைக்கு அமைஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. அது சுவாமியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், எனக்கு இன்றைய நாள் வந்து சுவாமி தரிசனத்திலிருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த அன்புக்கு நான் இன்றைக்கும் அடிமையாக கடமைப்பட்டிருக்கேன். ஓகேயா, நன்றி மக்களே. லவ் யூ ஆல். சைனிங் ஆஃப், உங்கள் தனுஜா சிங்கம் ஃப்ரம் ஹம் கோவில் ஜெர்மனி.